வணக்கம் ஜீவாஸ் சேனலுக்கு உங்களை வரவேற்கிறேன் இன்னைக்கு நம்ம சேனல்ல புதினா சாதம் எப்படி செய்யறதுன்னு பார்க்க போறோம் புதினா சாதம் நான் இன்னைக்கு குக்கர்ல தான்ங்க பண்ண போறேன் புதினா சாதம் செய்யிறதுக்கு புதினா ஒரு கட்டு எடுத்து க்ளீன் பண்ணி எடுத்து வச்சிருக்கேன் இஞ்சி ஒரு துண்டு பூண்டு ஒரு 5-6 பல் கிட்ட பச்சை மிளகாய் ஒரு 4 பச்சை மிளகாய் எடுத்துக்கேன் காரத்துக்கு ஏற்ப எடுத்துக்கலாம் இது எங்க வீட்லயே விளைஞ்ச பச்சை மிளகாய் அடுத்து வெங்காயம் ஒரு வெங்காயம் நீல வாக்குல கட் பண்ணி வச்சிருக்கேன் முந்திரி பருப்பு தேவையான அளவு உப்பு தாளிக்கிறதுக்கு எண்ணெய் நெய் எடுத்து வச்சிருக்கேன் தாளிக்கிறதுக்கு பாத்தீங்கன்னா பட்டை ஏலக்காய் கிராம்பு சோம்பு எடுத்து வச்சிருக்கேன் 2 கப் கிட்ட ரைஸ் வந்து எடுத்து ஊற வச்சி எடுத்து வச்சிருக்கேன் வாங்க இப்போ எப்படி செய்யறதுன்னு பார்த்தறலாம் இப்போ நம்ம மிக்ஸி ஜார்ல முதல்ல புதினாவை அரைச்சு எடுத்துக்க போறோம் புதினாவை போட்றலாம் அடுத்ததா பச்சை மிளகாய் போட்டுக்கலாம் காம்பை எடுத்துட்டு போட்டுக்கிட்டேன் அடுத்ததா பூண்டு ஒரு 6 பல் இஞ்சி 2 துண்டு கிட்ட இப்போ இத நல்லா மசிய அரைச்சு எடுத்துட்டு வந்தறலாம் இப்போ இத அரைச்சு எடுத்துட்டு வந்தறலாம் அரைச்சாச்சு நல்லா அரைச்சாச்சு கெட்டியா அரைப்படட்டினா கொஞ்சமா தண்ணி ஊத்தி அரைச்சுக்கணும் வாங்க இப்போ எப்படி செய்யறதுன்னு பார்த்தறலாம் இப்போ குக்கரை ஹீட் பண்ணியாச்சு இப்போ நெய் விட்டுக்கலாம் ஒரு ஸ்பூன் அடுத்துதா 2 ஸ்பூன் எண்ணெய் விட்டுக்கலாம் இப்போ எண்ணெய்யும் நெய்யும் நல்லா காயட்டும் நெய் காஞ்சிருச்சு இப்போ நம்ம எடுத்து வச்சிருக்கிற ஸ்பைசஸ் ஐட்டத்தலாம் சேர்த்தறலாம் அடுத்ததா முந்திரி பருப்பு எடுத்து வச்சிருக்கோம் இல்லையா அதை சேர்த்துறலாம் சேர்த்து நல்லா வறுத்து விட்டுக்கலாம் இப்போ நம்ம எடுத்து வச்சிருக்கிற வெங்காயம் ஒரு கட் பண்ணி வச்சிருக்கோம்ல நீலவாக்குல அதை சேர்த்துறலாம் வெங்காயம் நல்லா வதங்கிடுச்சு இப்போ நம்ம அரைச்சு வச்சிருக்கிற புதினா விழுத சேர்த்துறலாம் இப்போ இதையும் நல்லா வதக்கி விட்டுக்கலாம் புதினாவை நல்லா வதக்கி விட்டாச்சு இப்போ இதுக்கு தேவையான அளவு தண்ணி சேர்த்துக்கலாம் நான் 1/2 கப் ரைஸ் எடுத்துக்கேன் சாதாரண ரைஸ் தான் அதுக்கு நான் வந்து 5 கப் தண்ணி விட்டுக்க போறேன் ஊற வச்சிருக்கிறதுனால 5 கப் தண்ணி விட்டுருக்கேன் இப்போ இது வந்து தண்ணி கொதிக்கட்டும் இப்போ தண்ணி கொதிச்சு வந்திருச்சு இப்போ அரிசி சேர்த்துறலாம் நம்ம ஊற வச்சிருக்கிற ரைஸை சேர்த்துறலாம் இப்போ தேவையான அளவு உப்பு சேர்த்துறலாம் இப்போ இத மூடி போட்டு 3 விசில் விட்டு எடுத்துறலாம் 3 விசில் வரட்டும் ஓகே 3 விசில் விட்டாச்சு விட்டு இப்ப விசில் அடங்கிருச்சு பாத்துறலாம் பாருங்க சூப்பரா நமக்கு வந்து புதினா ரைஸ் வந்து ரெடி ஆயிடுச்சு அழகா இருக்கு நல்ல ஒரு கலர் கலரி விட்டுக்கலாம் நல்ல அடி ஒட்ட ஒரு கலரி எடுத்துக்கணும் அப்பனா தான் அடியில நிக்கிறது மேல வரும் மேல நிக்கிற அந்த இதெல்லாம் அடியில வரும் எல்லா சாதத்தையும் நல்லா கலரி விட்டுக்கலாம் பாருங்க சூப்பரா நமக்கு புதினா ரைஸ் ரெடி ஆயிடுச்சு பாருங்க நமக்கு சுட சுட அருமையான புதினா ரைஸ் ரெடி ஆயிடுச்சு நம்ம குக்கர்ல வச்சிருக்கோம் புதினா ரைஸ் இன்னைக்கு நல்ல டேஸ்டாவும் ரெடி ஆயிடுச்சு கண்டிப்பா இதே மாதிரி நீங்களும் செஞ்சு சாப்பிட்டு பாருங்க ஜீவாஸ் சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணிருங்க லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க வணக்கம்